ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செந்தில்நாதன் சுக்காரியமில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய பிளான்ட் டேங்க்கில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், இந்த பேசிக் செட்டப்புக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பொறுத்து தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டேங்கோட டைமென்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 feet டேங்க். இது பார்த்திங்கன்னா 2 feet ஹைட், 2 feet லென்த் அண்ட் 1.5 feet பிரெத் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இந்த பிளான்ட் அக்வாரியமுக்கு முக்கியமான தேவை பார்த்திங்கன்னா பிளாக் சாயில். ஸோ இது மூலயமா தான் பிளான்ட்ஸ்லாம் வளருது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 10 kg பிளாக் சாயில் சப்ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது தவிர நான் அடிஷ்னலாக எந்த சப்ஸ்டேட்டும் யூஸ் பண்ணல. எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே பிளான்ஸ் க்ரோத் இருக்குது. அடுத்து அட்ராக்டிவ் கொடுக்க வேண்டிய ஒரு மெயின் ஃபீச்சராக பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட் வுட். ஸோ இதில் நான் ஸ்பைடர் ட்ரிஃப்ட் வுட் மெயின் அட்ராக்ஷனாக ஒரு பெருசு வச்சுருக்கேன். அடுத்து ஸ்மால் ட்ரிஃப்ட் வுட்ஸ் ஒரு 3 small பீசஸ் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களோட ட்ராங்கோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் அதோட கலர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியில் இருக்க இருக்க அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி அது ஒரு நல்ல ஒரு லுக்குக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹேங் ஆன் ஃபில்டர். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஹேங் ஆன் ஃபில்டர். ஜஸ்ட் நம்மளோட இந்த வாட்டர் பியூர் கண்டென்ட்டை ரீசர்குலேட் பண்ணி உள்ளே இருக்கிற சின்ன சின்ன கண்டென்ட்லாம் ஃபில்டர் பண்ணியிருக்கிறதுக்காக பேசிக்காக எல்லா பிளான்ட் அக்வாரியம்லையும் இந்த ஹேங் ஆன் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஹெட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பாஞ்சு வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் அதில் போய்ட்டு அப்சர்வ் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு ரீசன் தான். நெக்ஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிறது இந்த பிளான்ட் இந்த பிளான்ட்ஸ்லாம் நல்லா வளர்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லைட்டு தான். ஸோ எப்படி சன்லைட்டோ அந்த மாதிரி இது ஈக்குவலண்ட் கண்டென்ட் ஒரு நமக்கு அந்த நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கான இந்த லைட்டு. நான் இதில் வச்சுருக்கிறது 60 cm சீபோ காப் பிளான்ட் லேம்ப். இது வந்து நான் மார்னிங் 2 hours அண்ட் ஈவினிங் 2 hours யூஸ் பண்ணுறேன். பிளான்ட்டுக்கு ஓரளவுக்கு அந்த க்ரீனிஷ் லுக்கும் கலரும் மெயின்டைன் ஆகிட்டு கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து நான் உள்ளே வந்து டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பெபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக பிளான்ட் டேங்க்ஸில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நான் ப்ரீவியஸ் டேங்க்கில் வந்து கோல்ட் ஃபிஷ் வச்சுருக்கும் போது இந்த பெபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் இங்கே அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும். வந்து every 10 days ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன ஆல்கேஸ்லாம் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது உங்களுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அதுக்கடுத்து நான் இதில் ஒரு பாட் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ஃபிஷ் ப்ரீட் பண்ணும்போது இது இந்த பாட் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ஒரு பிளேஸாக இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரீசனுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் அதில் யூஸ் பண்ணியிருக்க பிளான்ட் பார்த்திங்கன்னா அமேசான் ஸ்வாட். ஸோ இது லார்ஜ் லீஃபும் கொஞ்சம் ஸ்மால் அமேசான் ஸ்வாடும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சின்ன சின்ன மைக்ரோ கிராஸ் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா CO2 தேவை. என் டேங்க்கில் CO2 கிடையாது. பட் ஸ்டில் நான் வந்து யூஸ் பண்ணுற ஆர்ஓ வாட்டரோட கண்டென்ட்லேயே இதோட க்ரோத் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பட் அதுக்கு நம்ம கண்டிப்பாக CO2 யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான லுக் கிடைக்கும். இது வந்து நான் CO2ன்றதால அதுலேயே நான் ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். க்ரோத் இருக்குது. அதுக்கடுத்து இது ஒரு கைண்ட் ஆஃப் ரொட்டல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பெரிய லுக் கொடுக்கல எனக்கு இந்த அதே CO2 ப்ராப்ளத்தால். பட் ஸ்டில் ஓரளவுக்கு க்ரோத் இருக்குது ரீசெண்டாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மலாவா லாவா ராக் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் பெருசாக இங்கே ஸ்வாட் ட்ரிஃப்ட் வுட் வச்சதால் நான் அந்த மாதிரி ஸ்டோனுக்கு லாவா ராக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒரு சின்ன ஃபிஷராக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிம்ப் இருக்குது. அதோட ஹோம் மாதிரி அந்த ஸ்ட்ரிம்ப் இதில் போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதில் அந்த ஹோலில் போய்ட்டு அது இருக்கிறதுக்காக ஒரு கரெக்டான பிளேஸாக இருக்குது அதுக்கு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பிளான்ட் டேங்க்கில் இருக்கிற கண்டென்ட்டு. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு ஹேங் ஆன் டெம்பரேச்சர் வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரியே வந்து உங்களுக்கு அடிக்கடி உள்ளே ஓட்டுற மாதிரி இல்லாமல் வெளியில் இருக்கிறதால வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விழுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. டெம்பரேச்சர் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பர்ஃபெக்டாக காட்டுது. நான் இப்போ என்னோடய டேங்க்கில் 29 கிட்ட மெயின்டைன் பண்ணியிருக்கேன். 27-26ன்றது இன்னும் நல்ல ஒரு டெம்பரேச்சர் ஃபிஷ்க்கெலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.